அமெரிக்கால இந்த ஹைடெக் ஃபிங்கர் பிரிண்ட் டோர் லாக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இன்னும் இதை வெளியிருந்து ஆளுங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா இன்னும் அதுக்கு தனியா 10,000 ரூபா செலவாகும். அதனாலே வெளியே 5 சென்டிகிரேட் குளிர்னாலும் நானே ஏதோ கொஞ்சமா இந்த லாக்கரை பத்தி கத்துக்கிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ண போறேன். இன்னும் இங்க கீழே பாத்தீங்கன்னா இதோட பார்ட்ஸ் தான் இருக்கு. இங்க அமெரிக்கால நம்மளோட வேலையை நாமளே பண்றதுனால எல்லா வீட்லயும் ஒரு டூல் செட் வச்சிருப்பாங்க. இந்த டூல் கிட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 5,000 ரூபால இருந்து 10,000 ரூபாக்குள்ள இருக்கும். இங்க கம்ப்யூட்டர் டேபிள் இல்ல டிவி டேபிள் வாங்கும் போது நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டெப் 1, பழைய லாக்கரை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கழட்டிட்டோம். இங்க அமெரிக்கால நம்மளுக்கு ஒருவேளை செக்யூரிட்டி சிஸ்டம் வேணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஆனா இங்க மாசத்துக்கு அதுக்கு தனியா 5,000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளே தவிர வேற யாராவது டோர் திறந்தாங்கன்னா அது செக்யூரிட்டி கம்பெனிக்கு இல்ல போலீஸ்க்கு டைரக்டா கால் போகும். இந்த லாக்கருக்கு மெயினா 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் என்னமோ நான் வெளியிருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வெளிய பார்ட்டுக்கு உள்ள இருந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிருக்கோம், அதனால வெளியே எங்கேயுமே ரிமூவ் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற பார்ட்ஸ்க்கு என்னமோ பேட்டரிஸ் இருக்கு. வெளியிருந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்பர் பிளேட்ல இருந்து ஒரு ஒயர் வந்திருக்கு, அதை டைரக்டா இந்த பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணோம். இவ்வளவுதான் ஹைடெக் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், நம்பர் லாக்ஸ் இருந்தாலும் இங்க ஈஸியா கதவு உடச்சிட்டு நம்ம உள்ள வந்துடலாம் வீட்டுக்குள்ளார. இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் கிளாஸ் விண்டோஸ் தான் இருக்கும். ஒரு கல் எடுத்து போட்டா மொத்தமா உடஞ்சிட போது அப்படியே நம்ம உள்ள வந்துடலாம். இன்னும் எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல என்னமோ அமெரிக்கால ஒரு திருட்டு சம்பவம் நடந்துச்சு. மத்தியானம் வெறும் 10 நிமிஷம் தான் இருந்தாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன சின்ன திருட்டு சம்பவமா இருந்தா போலீஸ்காரங்கக்கும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் ஹோம் இன்சூரன்ஸ்காரங்க இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சமா பணம் தருவாங்க. இந்த ஹைடெக் டோர் கீயை நம்ம 5 வித்தியாசமான வழியில திறக்கலாம். நம்மளோட பிங்கர் பிரிண்ட் ஆப்ல ஸ்கேன் பண்ணோடனே நம்ம பிங்கர் பிரிண்ட் மூலியமா இந்த டோரை திறக்கலாம். டோர் அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் 5 செகண்ட் டைம் இருக்கும், அதுக்கப்புறமே மறுபடியும் டோர் லாக் ஆயிரும். இந்த செட்டிங்ஸை நம்ம வேணாலும் ஆப்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிரெடிட் கார்டு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டோர் அன்லாக் பண்றதுக்காக. இதை எடுத்து இப்படி காமிச்சோன்னா. இதுக்கு மூணாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்பர் லாக் இருக்கு. கண்ணு மூடிக்கோங்க, நான் நம்பர் அடிக்க போறேன். நாலாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கீ கொடுத்துருக்காங்க. கீ போடுறதே இல்லைன்னு யோசிச்சா அதுக்கப்புறமே தான் தெரிஞ்சது இதை மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் அதை எடுத்து கீ போட்டு டைரக்டா நம்ம ஓபன் பண்ணி உள்ள போக வேண்டியதான். இந்த லாக்கர் பேட்டரி மூலமா ஒர்க் ஆகுது. இந்த உள்ள சைடு பாத்தீங்கன்னா, இந்த லாக்கருக்கு 4 பேட்டரி போடணும். இந்த லாக்கர் ஆப்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு பிங்கர் பிரிண்ட் வச்சு கொடுக்கலாம், ஒருத்தங்களுக்கு பாஸ்வேர்டு வச்சு கொடுக்கலாம். இந்த லாக்கர் ஆப்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஒருத்தங்களுக்கு என்னமோ கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம், ஃபேமிலி மொத்தம் பிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். இதுல இன்னும் வாரத்துல யாராவது கிளீனர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருந்தா இன்னும் அவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு கோடு கொடுக்கலாம். இந்த லாக்கர் போன்ல ப்ளூடூத் மூலமா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த லாக்கர் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வீட்டு சாவியை எல்லா இடத்துக்கு கொண்டு போக தேவையில்ல. ஒன்னு பிங்கர் பிரிண்ட் மூலியமா ஓபன் பண்ணலாம், இல்ல நம்பர் கோட் மூலியமா ஓபன் பண்ணலாம், இல்ல ஆப் மூலியமா கூட ஓபன் பண்ணிக்கலாம். எனக்கு நானே இந்த லாக்கர் பிக்ஸ் பண்ணனால 5,000 ல இருந்து 10,000 வரைக்கும் நான் சேவ் பண்ணிட்டேன். இதுவே ஹைடெக்னு சொன்னா இன்னும் எங்க வீட்டு பக்கத்துல பாருங்க, ஒருத்தங்க டெஸ்ட்லா கார் வச்சிருக்காங்க. இன்னும் அதுக்கோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப். இன்ன நீங்க இந்த வீடியோ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பாத்திருந்தீங்கன்னா, முன்னாடி நான் என்ன நம்பர் கோட் அடிச்சனோ ஃபார்வர்ட் பண்ணாம கமெண்ட்ல சொல்லுங்க.